வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஒரு பாரம்பரியமான பூங்கார் அரிசி. இட்லி அரிசியில வந்து நம்ம சூப்பரான ஒரு பஞ்சு போல இட்லியும், அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி கடையல் வாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நல்லா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்க டெய்லி வந்து இந்த அரிசியில வந்து இட்லி வந்து காலையில நைட்டுக்கும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான அரிசி இது. பீரியட்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த அரிசி ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாகும். ஸோ வாங்க, இந்த ஆரோக்கியமான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு நான் வந்து 10 to 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன சின்ன வரமிளகாய் இருக்கிறதுனால 10 to 12 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் அதில் பாதி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு தான் இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை சோம்பு ஃப்ளேவர் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய பல்லாக ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா 1-2 மாதம் திரி திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை வந்து சின்னதாக 2 துண்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 1 புளிக்கரண்டி அளவுக்கு, அதாவது சின்ன சட்னி கரண்டின்னு சொல்லுவோம்ல, அந்த சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதற்கு தண்ணியில் கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மாவு இட்லி மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதோட மிக்சியை அலசிட்டு தண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு தண்ணியாக வேணுமோ அதை தகுந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு ஊற்றிருக்கனால நல்லா கெட்டிப்படும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து காரம்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு இட்லி மாவு ஊற்றிருக்கனால காரம் வந்து குறையும், அதனால் நீங்கள் போடையிலே காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். இது வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து மூடி வச்சுருவா, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையிலே கிள்ளி போட்டுட்டு அமர்த்திடலாம். அவ்வளோதான், இட்லி மாவு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து பூங்கார் அரிசி இட்லி தான் நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது அளவு பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி பார்த்திங்க இப்படி தான் அந்த மாதிரி தான் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம இட்லிக்கு போடுற மாதிரி தான் 4 to 1 உளுந்து போடுவோம். இது வந்து பூங்கார் அரிசி வந்து 3 டம்ளர் எடுத்தோம்னா 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுல்லாக இதே போட்டோம்னா கொஞ்சம் இது வந்து அது களி மாதிரி இருக்கும், அது வலுவழுப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம 1 டம்ளர் எப்போயுமே வந்து இட்லி அரிசி சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி 3 டம்ளர் வந்து பூங்கார் அரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாமே நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்பயும் இட்லி அரைக்கிற மாதிரி அரைச்சி நல்லா ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க விட்டு வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் இட்லி மாவை விட சீக்கிரமாகவே புளிச்சிடும். பாரம்பரிய அரிசி சிறுதானி எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே புளிச்சிடும், அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். இது மாவு பார்த்திங்கன்னா இப்போ நான் நைட்டுக்கு தான் செய்கிறேன். இது அரைச்சி வைக்கையில் 12 மணி 1 மணி இருக்கும் கரைச்சி வைக்கையில். இப்போ 7 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே இந்த பாத்திரத்தை தாண்டி பொங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வேறு இதுக்கு டப்பாக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நைட்டுக்கு ஊற்றுற அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லியை. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நார்மலாக எப்பயும் போல் நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும்.
நான் பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நார்மலாக நம்ம வைக்கிற இட்லியோட கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் அதிகமாக வச்சுக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பொட்டலை அமத்திட்டேன், கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான பூங்கார் அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த அரிசி. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பூங்கார் அரிசி வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த பூங்கார் அரிசியில் வந்து இட்லி சாப்பிட்டீங்கன்னா குறையாத சுகரும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் ஆகும். இப்போ நமக்கு சுட சுட பூங்கார் இட்லியும் தக்காளி சட்னியும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. டெய்லி வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த இட்லி வந்து இந்த பூங்கார் அரிசியில் வந்து இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும், எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லி ரெசிபி. ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.